வணக்கம், நான் அருண். இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பொது விஷயம் எதை பற்றியும் பேச போகிறதில்ல, நம்மளை பற்றி பேச போகிறோம். நம்ம உயிர் வாழ்கிறத பற்றி பேச போகிறோம். என்னடா அவன் திரும்பவும் கொரோனா பற்றி பேச போகிறானோ அப்படின்லாம் பதற வேணாம். டெய்லி நியூஸில் தான் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிறது பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படுற அமேசான் மலைக்காடுகளை பற்றி தான். அமேசான்னு சொன்னதும் இவ்வளோ விலங்கு இருக்குது, இவ்வளோ பறவை இருக்குதுன்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லி போர் அடிக்க மாட்டேன். ஏன்னா அமேசானுக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தென் அமெரிக்காவில் இருக்க அமேசான் மலைக்காடுகள் பிரேசில், கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார் முதலான 9 நாடுகளை தன்னோட எல்லையாக கொண்டிருக்கு. இதோட பரப்பளவுன்னு பார்த்தா 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குது. எளிமையாக சொல்லணும்னா 1.75 மடங்கு இந்தியா அல்லது 42 மடங்கு தமிழ்நாடு சேர்ந்தால் தான் அமேசான் மலைக்காடுகளோட பரப்பளவுக்கு சமமாக முடியும். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அடுத்து அமேசான் மலைக்காடுகளில் ஓடுற அமேசான் ஆறு கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் நீளமானதாக இருக்குது. இந்த ஆற்றிலிருந்து வர நன்னீர் இறுதியாக அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிறதுனால பருவநிலை மாற்றத்தில் இந்த ஆறு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்காடுகளில் இருக்க மரங்கள் வளிமண்டலத்தில் இருக்க கார்பனை உள்ளிழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதன் மூலமாக உலக ஜீவராசிகளுக்கு தேவையான 20% ஆக்சிஜன் இந்த காட்டிலிருந்து மட்டுமே கிடைக்குது. அதனால தான் அமேசானை பூமியின் நுரையீரல்னு சொல்கிறாங்க. அமேசான் மலைக்காடுகளை பற்றி முழுசாக தெரியணும்னா அதுக்கு முன்னாடி தென் அமெரிக்காவோட வரலாறும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 15ஆம் நூற்றாண்டோட இறுதி வரைக்கும் தென் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்டம் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்துச்சுங்க. 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் ஸ்பானிய இளவரசி இசபெல்லாவோட உத்தரவின்படி ஆசியாவுக்கான புதிய கடல்வழி மார்க்கத்தை தேடி கொலம்பஸ் அவர்கள் கடற்பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த கடற்பயணத்தின் போது தான் ரொம்ப எதேச்சியாக தான் இப்படி ஒரு கண்டம் இருக்கிறதே கவனிக்கிறாரு. அதன்பின் பெரும்பாலான லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஸ்பானிய பேரரசின் ஆளுமையின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1809 ஈக்வடாருக்கு பக்கத்தில் இருக்க கலகபாஸ் தீவுக்கு கடல்வழி பயணமாக வர சார்லஸ் டார்வின் தான் இப்படி ஒரு அமேசான் மலைக்காடு இருக்குங்கிறதையே வெளி உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு. அந்த கலகபாஸ் தீவில் அவர் பார்க்குற அரிய வகை கடல் உயிரினங்களையும் காட்டு உயிரினங்களையும் பற்றி தன்னோட எழுத்தில் பதிவு செய்கிறாரு. வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த வரைக்கும் அமேசான் மலைக்காடுகள் இயற்கையாலும் அங்கிருந்த பூர்வக்குடி மக்களாலும் காப்பாற்றப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. 15ஆம் நூற்றாண்டோட இறுதியிலிருந்து போன நூற்றாண்டு வரைக்குமே ஸ்பானிய பேரரசு தங்களோட கட்டுமான பணிக்கு தேவையான லட்சக்கணக்கான மரங்களை அமேசான் காடுகளை அழித்து தான் அதிலிருந்து தான் எடுத்துக்கிச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா அமேசான் மலைக்காடுகளை எல்லையாக கொண்டு இருக்க 9 நாடுகளும் அதே வேளையை வெவ்வேறு காரணங்களை சொல்லி செய்யுது. அமேசான் மலைக்காடுகளில் 400 வகையான பூர்வக்குடி சமூகங்கள் வாழ்ந்து வருது. அதில் இன்னும் நிறைய சமூகங்கள் பொதுமக்களோட வெளி உலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அமேசான் பற்றின அதிசயமான விஷயங்களும் இருக்குங்க. அதில் ஒன்று தான் அமேசானுக்கும் சகாரா பாலைவனத்துக்கும் உள்ள தொடர்பு. ஒவ்வொரு வருடமும் சகாரா பாலைவனத்தில் இருக்க மணல் துகள்கள் காற்றில் கலந்து அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமேசான் மலைக்காடுகளில் போய் விழுது. 2015 வெளியிடப்பட்ட கலிப்சோ செயற்கைக்கோளோட வீடியோ மாதிரி இதை ஆதாரத்தோடு விளக்குது. குறிப்பாக 2007 2013 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 182 மில்லியன் டன் மணல் துகள்கள் காற்றோட கலந்து அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 27 மில்லியன் டன் மணல் துகள்கள் அமேசான் காடுகளில் போய் விழுது. இந்த மணல் துகள்கள் நம்ம தலைமுடியோட தடிமன் இருக்கு இல்லையா, அதில் 1/10 தான் இருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மணல் துகள்களில் கலந்திருக்க பாஸ்பரஸ் அமேசான் மலைக்காடுகளில் விழுறதுனால அமேசானோட மண் வளமும் இயற்கை வளமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காட்டில் கலந்த பாஸ்பரஸ் மணல் துகள்கள் மேகங்களோடு கலந்து மழை பொழிவையும் தருது. மீதி பாஸ்பரஸ் மணல் துகள்கள் அட்லாண்டிக் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கும் நன்மையை தருது. இதெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாத விஷயமா இருக்குல்ல. அமேசான் பற்றி இன்னொரு அதிசயமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அமேசான் மலைக்காடுகளில் இருக்க மரங்கள் தங்களுக்கிடையே ஒரு சீரான இடைவெளியை பின்பற்றுறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. நம்ம தோட்டத்தில் வளர்க்கப்படுற மரங்கள் மாதிரி ரொம்ப சீரான இடைவெளியோடு அந்த மரங்கள் வளர்ந்துருக்கதா அந்த ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்ங்கிறது யாருக்குமே புரியாத விஷயமா இருக்குது. இந்த மரங்களுக்கு இடையான இடைவெளியில் சூரிய ஒளி படுறதுனால அங்கே சின்ன சின்ன தாவரங்கள் வளருது. அந்த தாவரங்களை நம்பியிருக்க உயிரினங்களுக்கு அதன் மூலமாக உணவு வாழ்வாதாரமும் கிடைக்குது. இந்த மாதிரி அமேசான் பற்றி தேட தேட பல தெரியாத விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் பற்றி ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடவே முடியாது. இது வரைக்கும் நாம் அமேசானை பற்றி சில பொதுவான விஷயங்களை மட்டும் பார்த்தோம்.
அடுத்த வீடியோல சில மக்களோட சுயநலத்துக்காக அமேசான் மலைக்காடுகள் எப்படி திட்டமிட்டே அழிக்கப்படுதுங்கிறத பத்தி பேசலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.